வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட், டிஎன்பிஎஸ்சி புவியியல். புவியின் மேற்பரப்பில் கிடையாக நகருகிற வாயு எது? காற்று. காற்று மிகவும் தளர்வாக இருக்கிற பொருட்களை தூக்கி அப்பொருட்களை அகற்ற வேண்டும். இதனால் உருவாகும் ஆழமற்ற பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஊது பள்ளங்கள். காற்று கொண்டு வருகிற மணல் வறண்ட மற்றும் கடலோர பகுதிகளில் பாறைகளில் மோதி தேய்கின்றன. இதனால் உருவாகும் கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பட்டைக்கற்கள். பின்வருவனவற்றுள் காற்றினால் செய்யப்படும் அரிப்பு செயல்கள் எவை? பீடப்பாறைகள், சூகன், யார்டாங். மென்பாறை அடுக்கின் மேல் தட்டையான கடினப்பாறை அடுக்குகள் கிடையாக அமர்ந்திருந்தால் அவை காற்றினால் குறுக்காக அரிக்கப்பட்டு நீண்ட குன்று தோன்றுகிறது. இந்த கடின பாறையின் தோற்றம் மேடை போன்று காட்சியளிக்கும். அதன் உச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீடப்பாறைகள், சூகன், யார்டாங் இவற்றுள் எது? சூகன். பாலைவன சூழலில் காற்றில் அழைக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல காணப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யார்டாங். காற்றினால் அழைக்கப்படாத எஞ்சிய குன்றுகளாக தரைப்பகுதியிலிருந்து உயர்ந்து செங்குத்து சரிவுகளையும் மற்றும் வட்டவடிவ உச்சி பகுதிகளையும் கொண்டிருக்கும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்சல் பார்க்குகள். பின்வருவனவற்றுள் காற்றின் படிய வைத்தல் நிலத்தோற்றங்கள் எவை? நீள்மணல் குன்றுகள். பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படித்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோயஸ். உலகின் மிகப்பெரிய காற்றடி வண்டல் எங்கு உள்ளது? சீனா. புவி மேலோட்டின் கீழே உள்ள பாறைகள் திடநிலையில் உள்ளன. பின்வருவனவற்றுள் தீப்பாறையின் வகைகள் யாவை? பசால்ட் கிரானைட். புவியின் மேற்பரப்பிற்கு வந்து சேர்கிற எரிமலை குழம்பான மாக்மாவினால் உருவாகின்ற பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை. புவி மேலோட்டில் காணப்படும் விரிசல்களில் மெல்லிய நரம்பு போன்ற செங்குத்தாக உருவாகும் பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடைப்பாறை. படிவப்பாறை அடுக்குகளின் மேற்பரப்பில் அவற்றிற்கு இணையாக கிடையாக இறுகி போன மாக்மா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமக்கிடைப்பாறை. படிவ பாறைகளில் மாக்மா ஊடுருவும் போது உருவாகிற பாறை எது?
கும்மட்ட பாறைகள். உருமாறிய பாறைகள் வகைகளில் அதிகமாக காணப்படும் வகை எது? இக்னைஸ். புவியில் ஏற்படும் வெப்பம் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளிலிருந்தும் படிவு பாறைகளிலிருந்து உருவாகும் பாறைகள் எது? உருமாறிய பாறைகள். வைரங்கள் எடுக்கப்படும் பாறை எது? பெரிடோட். சிமெண்ட் எவ்வகை பாறைகளிலிருந்து பெறப்படுகிறது? சுண்ணாம்பு பாறை. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.